உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம ரெண்டு பேரும் எங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்? முத்தராமாக்கு நடந்த தசரா திருவிழால. அதை ஏற்பாடு பண்ணது யாரு? ஏற்பாடா? அது எதேச்சியா நடந்தது இல்ல. எதேச்சியா நடக்கிற மாதிரி அதை ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா? உன்னோட முத்தாரம்மன் தான். இங்க சென்னையில இருந்த என்னையும் அங்க திருநெல்வேலியில இருந்த உன்னையும் ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க. இனிமே இவதான் உனக்கு, இவன் தான் உனக்குன்னு நம்மளை யார் சேர்த்து வச்சா? முத்தாரம்மன் தான். எதுக்காக சேர்த்து வச்சா? எதுக்காக? ஒன்னா வாழதானே. அவளே நம்மளை பிரிச்சு வைப்பாளா? சொல்லு. லிசன், நம்மளை சேர்த்து வச்ச தெய்வம் எத்தனை நாள் நம்ம ஒன்னா வாழணும், எப்படி ஒன்னா வாழணும்னு எழுதி வச்சிருக்க மாட்டாளா? சொல்லு. நாம எவ்வளோ காலம் ஒன்னா வாழணும்னு உன்னோட முத்தாரம்மனுக்கு தெரியும். எல்லாத்தையும் அவ பார்த்துக்குவா. புரியுது இல்ல? எல்லாமே அவளோட திட்டம்தான். அப்படி இருக்கிறப்ப நாம எதுக்காக அதில் தலையிடணும்? சொல்லு. 100 வருஷம் வாழ்ந்தாலும், ஒரே ஒரு வருஷம் வாழ்ந்தாலும், இல்ல ஒரே ஒரு நாள் தான் வாழ போறீங்கன்னு அந்த முத்தாரம்மன் சொன்னாலும், அந்த ஒரு நாளையும் நாம சந்தோஷமா வாழணுமா வேணாமா? அந்த அம்மா பார்த்துப்பான்னு சொல்லுதியாலா பாஸ்? அம்மா தான் பார்த்துக்குவா. இது அவ கொடுத்த வாழ்க்கை, இது கூட அவ கொடுத்த பாப்பா தான். அதை உடைச்சிட்டு நாமளா பிரிஞ்சிருக்கணுமா? கடவுள் கொடுத்த வாழ்க்கையை மறுக்க நீயும் நானும் யாரு சீதா? யோசி. நான் சொல்றேன் சீதா, என்ன வேணா நடந்துட்டு போட்டோம், நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு நாம எதுக்காக யோசிக்கணும்? இந்த நிமிஷம் நீ என்னோட சீதா, நான் உன்னோட ராம். இதை தவிர வேற என்ன வேணும் நமக்கு? சொல்லு. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தை தான். நாளைக்கு அது பிறந்து வளர்ந்து அப்பா எங்கன்னு கேட்டா நீ யார காட்டுவ? ஒருவேளை என்னை விட்டு நீ பிரியறது உன்னோட உரிமைன்னு நினைக்கலாம். ஆனா பெத்த அப்பாவை விட்டு புள்ளைய பிரிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.